விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் வாள்வெட்டு தாக்குதலில் உயிரிழந்த இளைஞனை கடத்தி செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட மகளூந்து காவல்துறையினரால் கண்டறியப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் முன்னெடுத்த சோதனையின் போது வட்டுக்கோட்டை பகுதியில் சந்தேக நபர் ஒருவரின் காணியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த மகளூந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மீட்கப்பட்ட மகளூந்தில் இரத்தக்கரை காணப்பட்டதுடன் தடயவியல் காவல்துறையினரால் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. காரி நகருக்கு சென்று வட்டுக்கோட்டை பகுதிக்கு திரும்பும் போது மகளூந்தில் பயணித்த சிலரால் குறித்த இளைஞரும் அவரது மனைவியும் கடத்தப்பட்டிருந்தனர். இதனையடுத்து இளைஞர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இதன்போது காயமடைந்தவர் வட்டுக்கோட்டை பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவத்தில் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 23 வயதான ஒருவரை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் 4 பேர் நேற்று கிளிநொச்சி பகுதியில் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட மேலும் சிலரை தேடி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை, மாலைத்தீவு மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளுடனான பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் சீனா தொடர்ந்தும் அவதானம் செலுத்தியுள்ளது. இதற்கான ஒரு அங்கமாக சீனா ராணுவ குழு ஒன்று அண்மையில் இலங்கை, மாலைத்தீவு மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததாக சீனா ராணுவம் அறிக்கை ஒன்றை விடுத்து தெரிவித்துள்ளது. இதன்போது பிராந்திய பாதுகாப்பு, இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்டவை தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கு குறித்த நாடுகளிடமிருந்து சாதகமான சமிஞ்சைகள் கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் சீனா குறிப்பிட்டுள்ளது. தெற்காசியாவில் அதன் மூலோபாய போட்டியாளரான இந்தியாவை எதிர்கொள்வதற்காக அண்டை நாடுகளான இலங்கை, மாலைத்தீவு மற்றும் நேபாளம் போன்றவற்றுடன் பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்துவதில் சீனா அக்கறை செலுத்தி வருவதாக சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்ட முருகன் என்ற ஸ்ரீகரன், ராபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் இன்றைய தினம் சென்னையில் உள்ள துணை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் முன்னிலையாகியுள்ளனர். இதன்போது முருகனின் மனைவி நளினியும் வருகை தந்திருந்ததாக தமிழக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சகல நாடுகளுக்குமான கடவுச்சீட்டை பெறுவதற்காக இலங்கை உயர்ஸ்தானிகரகத்தினால் நடத்தப்படும் நேர்முக தேர்வில் பங்கேற்பதற்கு தமது கணவரை அனுமதிக்குமாறு திருச்சி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிடக் கோரி முருகனின் மனைவியான நளினி சென்னை மேல்நீதிமன்றில் நீதி பேராணி மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். குறித்த மூவரும் இலங்கையர்கள் எனவும் அவர்களுக்கான பயண ஆவணம் இலங்கை துணை உயர்ஸ்தானிகரகத்தின் ஊடாகவே வழங்கப்பட வேண்டும் என நேற்று இடம்பெற்ற குறித்த மனு மீதான விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கமைய திருச்சி மாவட்ட ஆட்சியர் சார்பில் இலங்கை துணை உயர்ஸ்தானிகரகத்தில் எழுத்து மூலம் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய அவர்களுக்கான நேர்முக தேர்வு இன்று இடம்பெறும் என குறிப்பிடப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை 11:50 அளவில் சென்னையில் உள்ள துணை உயர்ஸ்தானிகரகத்தில் குறித்த மூவரும் முன்னிலையாகியிருந்தனர். சுமார் 2 மணித்தியாலத்திற்கும் அதிகமான நேரம் அவர்கள் இலங்கை துணை உயர்ஸ்தானிகர் துரைசாமி வெங்கடேஸ்வரரிடம் நேர்முக தேர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். தமிழகத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றிருந்த ராஜீவ்காந்தி 1991 ஆண்டு மே மாதம் 21 திகதி ஸ்ரீபெரும்புத்தூரில் வைத்துக் கொல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ராபர்ட் பயஸ், சாந்தன், ஜெயக்குமார், முருகன், நளினி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டதுடன் விசாரணைக்கு பின்னர் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீடுகளுக்கு அமைய 1999 ஆண்டு மே மாதம் 11 திகதி அவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. பின்னர் கடந்த 2022 ஆண்டு நீதிமன்றம் சாந்தன், ராபர்ட் பயஸ், முருகன், நளினி, ரவிச்சந்திரன் உட்பட ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவித்து தீர்ப்பளித்தது. அவர்களில் சாந்தன், முருகன் உள்ளிட்ட 4 இளைஞர்கள் திருச்சி சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் சாந்தன் அண்மையில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது.
நானுவோயா பகுதியில் 16 வயதுடைய சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றவாளிக்கு நுவரலியா மேல்நீதிமன்றம் 10 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2011 ஆண்டு கால பகுதியில் நானுவோயா பகுதியைச் சேர்ந்த நபர் குறித்த பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 52 வயதுடைய சந்தேக நபருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டமையை அடுத்து குற்றவாளிக்கு 10 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் நட்ட ஈடு வழங்க வேண்டும் எனவும் அதனை செலுத்தாத பட்சத்தில் மேலும் 3 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இது தவிர வழக்கு நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்திற்கு 15,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி குறித்த தொகையினை செலுத்தாத பட்சத்தில் 3 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் தீர்ப்பளித்துள்ளார். தரம் 8க்கு அதிகமான மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப பாடத்திட்டம் எதிர்வரும் 19ஆம் திகதி முதல் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. கல்கிசை உயர்தர மகளிர் கல்லூரியின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். 17 பாடசாலைகளை உள்ளடக்கி இது தொடர்பான முன்னோடி திட்டம் செயற்படுத்தப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தரம் 8க்கு மேற்பட்ட வகுப்புகளுக்கு தகவல் தொழில்நுட்ப பாடத்திட்டத்தை திருத்துவதற்கான ஏற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் நவீன தொழில்நுட்பத்துடன் ஒன்றிணைந்து வகுப்பறையில் பாடங்களை திட்டமிட வேண்டும் எனவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் குறிப்பிட்டுள்ளார். ஹேவாஹெட்டையிலிருந்து முள்ளோயா பெருந்தோட்ட பகுதி வரையான சுமார் 4 கிலோமீட்டர் வீதியை சீரமைத்து தருமாறு கோரி குறித்த வீதியை பயன்படுத்தும் மக்கள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். குறித்த ஆர்ப்பாட்டத்தில் முள்ளோயா, ஹோப், ரோக்வுட் உள்ளிட்ட பெருந்தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு இன்று மதியம் ஹேவாஹெட்ட நகர்பகுதியில் குறித்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்டு சுமார் 2 மணித்தியாலங்களை அண்மித்த போதிலும் உரிய அதிகாரிகள் எவரும் குறித்த இடத்துக்கு வராதமையினால் அந்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. குமரன் கட்ட பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட ஓப் தோட்டம், லூல் கந்துர, ருக்வுட், முள்ளோயா, ஹேவாஹெட்ட போன்ற சுமார் 5,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்ற ஒரு பகுதி. இந்த பகுதியில இதுவரை எந்த ஒரு தோட்டப்புற பாதையிலும் புனரமைக்கப்படவில்லை. இந்த பாதைகளை தான் பெரும்பாலான கிராம உத்தியோகத்தர்கள், பாடசாலை ஆசிரியர்மார்கள், வைத்தியர்கள், வைத்தியசாலைகளும் இந்த பாதையிலே தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் இதுவரை காலமும் இந்த பாதைகள் புனரமைக்கப்படவில்லை. இது தொடர்பாக பல தடவைகள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அறிவித்தும் இதுவரை எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எப்படி இதுவரை அனாதைகளாக்கப்பட்டால் அது போல இப்பொழுது அவர்களுக்கு செல்லுகின்ற பாதைகளும் அனாதையாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சொந்தக்காரர்கள் யாரும் இல்லை. டிஆர்டி கேட்டால் ஆர்டி என்கிறார்கள், ஆர்டி கேட்டால் இது தோட்ட நிர்வாகத்துக்கு உட்பட்டது என்கிறார்கள். தோட்ட நிர்வாகமும் இதை மறுத்தளிக்கிறது. எனவே இந்த பாதையை புனரமைத்தர கோரியும் இந்த பிரதேசங்களுக்கு பஸ் சேவை வழங்கும்படி கோரி சுமார் 100க்கணக்கான தொழிலாளர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த பிரச்சனை தொடர்பாக மலையக தலைவர்கள் உடனடியாக ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவை எடுத்து எங்களுக்கு தந்தால் மிகவும் உதவியாக இருக்கும். எவ்வாறாயினும் இன்று மாலை ஆர்ப்பாட்ட இடத்துக்கு பிரவேசித்த ஹாங்குராங்கெத்த பிரதேச செயலாளர் மக்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அதன்படி குறித்த வீதியை புனரமைப்பதற்கும் பேருந்து சேவையை முன்னெடுப்பதற்கும் உரிய தரப்பினருடன் கலந்துரையாடி தீர்வை பெற்றுத் தருவதாக உறுதியளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றதாக அவர் குறிப்பிட்டார்.